ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் ரோஜா பூ செடியில் சின்ன பூவாக பூக்குதுன்னா பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் வேஸ்ட் வந்து எப்படி எரு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஏற்கனவே பாருங்கள், இந்த செடியில் நம்ம அடிக்கடி நான் இந்த செடி காமிச்சிட்டேன், பெரிய செடியாக தான் இருக்கும். இப்போ சின்ன பூவாக பூத்திருக்கு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் எருவெல்லாம் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதுக்காக. ஏன்னா எந்த எரு போட்டான்னா நம்ம அடிக்கடி நான் எந்த எருவெல்லாம் போடலான்னு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் வேஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் செடிக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா தேங்காய் வேஸ்ட்டு நிறைய உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். பிரியாணி எல்லாம் பண்ணால் கூட தேங்காய் பால் எடுப்பீங்க, அதெல்லாம் கீழே கொட்டாமல் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கோகோனட் வேஸ்ட்டு. நம்ம வந்து கோகோனட் வேஸ்ட்டை வந்து ஃபெர்டிலைசராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக வந்து டீ பவுடர். நம்ம டீ பவுடரும் வேஸ்ட்டு தான், புதுசாக டீ தூளில் டீ வேஸ்ட்டு. நம்ம டீ போட்டுட்டு அதெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப பழசாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காய வைக்கணும் அப்படியெல்லாம் கூட எதுவும் இல்லை. அப்படியே டீ தூள் வந்து ஒரு டபாலை கொடுத்துட்டே இருந்தால் ஒரு 4 days கழிச்சு நம்ம இப்போ 4 days கொஞ்சம் நிறைய வரும் உங்களுக்கு, அந்த சமயத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பழைய மண், நம்ம ரோஜா செடியிலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தோட்ட மண் எடுப்பீங்க, அது கூட தோட்டம் க்ளீன் பண்ணுறப்ப கூட நம்மளுக்கு சாயில் கிடைக்கும், அந்த மண்ணு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூள் தூளாக இருக்குது. நம்ம தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் வேஸ்ட்டு இப்போ இவ்வளோ இருக்குது. நம்ம டீ பவுடர் இது எவ்வளோ இருக்கோ டீ பவுடரும் அவ்வளோ இருக்கணும். பாருங்க, இதுக்குள்ளே போடணும். இது ஒரு நல்ல எருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டீ பவுடர் போட்டு கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சம் ஒரு குடி சாயில் போடணும். மண், அதாவது பழைய மண் எடுத்துக்கணும், புது மண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, புது மண்ணில் வந்து எந்த நுண்ணுயிர் இருக்காது, பழைய மண்ணில் தான் நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் சின்ன சின்ன மண்புழு அதெல்லாம் இருக்கும், நம்ம அதை மாதிரி போடும்போது செடிக்கு ரொம்ப நல்ல எருவு ரெடியாகும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். நீங்கள் எவ்வளோ டீ தூள் போடுறீங்களோ அவ்வளோ வந்து தேங்காய் திருவள் இருக்கணும். தேங்காய் திருவள் நம்ம வீட்டில் எவ்வளோ ரெடியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி டீ பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ நான் வந்து இதில் இப்போ நம்மக்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதில் தான் நான் எருவு ரெடி பண்ணுறேன். சப்போஸ் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சப்போஸ் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நாட்டு சர்க்கரை இதில் போடல. சப்போஸ் இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா இது மட்டுமே கூட போதும் வந்து இன்னொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு திருப்பி நம்ம இந்த டபாலே கொட்டிடணும். எதுக்காகனா லேசாக உருண்ட மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் காய விடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம ரொம்ப பெருசு பெருசாக பண்ணிங்கன்னா காயாது, கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா காஞ்சிடும். இது அப்படியே போட்டால் கூட செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம காய வச்சுட்டு கொஞ்சம் நாள் வச்சுக்கிறதுக்காக நான் காய வைக்கிறேன். நல்லா சன்லைட்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரே நாளில் கூட காஞ்சிடும். 2 days வச்சுக்கினா கூட போதும், இல்லை முடிஞ்சால் தினமும் வச்சுக்கிறேன்னா கூட நீங்கள் அப்பப்போ வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் அதிகமாக வெளியேறிடும், அதனால் ரொம்ப ஆயிலும் வெளியே வரக்கூடாது. ஏன்னா சன்லைட் பட்டுனா இதுலேருந்து நம்மளுக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அது மாதிரி வராமல் 2 days காமிச்சுட்டு சன்லைட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு வெயிலில் வச்சுக்கணும். வெயிலில் வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு செடிக்கு போட போகிறீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ எடுத்து நம்ம வந்து எப்படி போடணும்னா, இப்போ நான் ஒரு பால் மட்டும் நம்ம போடுற மாதிரி
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தூவி விட்டுக்கணும். ஒன்றும் இல்லை, சாயிலோட கலந்துட்ட மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் ஏற்கனவே ஆனியன் பீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அது மேலேயே போடலாமா போடலாம். ஏன்னா சாயில் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். அப்பப்போ நீங்கள் கலந்து விடணும், 2 days once கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு போடலாம். நான் அதாவது 1-2 அதுக்கு மேலே போடக்கூடாது. இது நம்ம இப்போ அப்பத்துக்கு அப்பத்துக்கு போடணுன்னா மக்கிட்டு போயிடும். எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ரோஜா செடி பெருசு பெருசாக பூ பூக்கும், சூப்பராக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் கூட அழகாக வரும். இப்போ தேங்காய் வேஸ்ட் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.